வணக்கங்க. ரெண்டு சின்ன குழந்தைங்க ஒரு ரியாலிட்டி ஷோவில் மோதி பற்றியே பேசுகிறாங்க. மோதி அவங்க வாயிலிருந்து எடுக்கல, நான் சொல்கிறேன். மோதி பற்றியே பேசுகிறாங்க. தப்பு என்ன இருக்குது அதில்? ஒரு விஷயம் போயில்லை. அவங்க என்னென்ன பேசுகிறாங்க லிஸ்ட் பண்ணிடலாம். நம்ம சேட்டுக்குட்டி அண்ணாமலை அப்புறம் பல சொங்கி பயலங்கள்லாம் பயங்கரமாக கதறாங்க. முருகன்கிட்ட சொல்லிட்டோம், முருகன்கிட்ட சொல்லிட்டோம், ஆக்ஷன் எடுப்பாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்னொருத்தன் வக்ரமாக இருக்குது, அந்த நாராயண திரிபாட்டி திருப்பதி, அந்த நாராயண என்கிறனா ஒரு வக்ரமான மனுஷங்கள். இவங்கெல்லாம் வக்கில்ல நக்கில்ல இல்லாததும் விட்றான், அப்படியே கொந்தளிச்சு விட்டுட்ருக்காரு. அந்த பசங்க அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டுங்க. ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறது ப்ராமிஸ், நீ பிளாக் மணியை கொண்டு வருவேன்னே, 15 லட்சம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வர அளவுக்கு பிளாக் மணி இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம் ப்ராமிஸ் பண்ணிங்க. அதை பற்றி பேசினாங்க. டிமானடைசேஷன் பேசினாங்க, உண்மை. இவர் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போடுறது பேசினாங்க. கார்ப்பரேட், நம்ம ப்ரைவேட்டைசேஷன் இருக்குல்ல, கார்ப்பரேட் இம்பீரியலிசம், தட் இஸ் பிரிட்டிஷ் நாட்டு பிரிட்டிஷ் ஆதிக்க சக்தி மாதிரி இப்போ கார்ப்பரேட் ஆதிக்க சக்திகள் நம்ம மேலே ஆண்டிட்டு இருக்குன்னாங்க. கரெக்ட் தான். ஃபாரின் ட்ரிப் பற்றி பேசினாங்க, கரெக்டு. ப்ராஃபிட் மேக்கிங் என்டர்பிரைசஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப உண்மை. அதில் ஒரு வார்த்தை சொல்லுவான் பையன், சூப்பராக இருந்தது. நஷ்டத்தில் இருக்கிறது விற்கிறதோட லாபத்தில் இருக்கிறதுக்கு தான் அதிக லாபம் வரும்னாரு. நஷ்டத்தில் இருக்கிறதும் விற்கிறாங்க, லாபத்தில் இருக்கிறதும் விற்கிறாங்க. சரி, அப்புறம் ஓவர் ஆக்டிங் பண்ணதெல்லாம் செம்மையாக எடுத்து காட்டினாங்க. அப்புறம் சவுத் இந்தியா நார்த் இந்தியாவுக்கு வேறுபாடு கண்டிப்பாக இருக்குது. நார்த் இந்தியாவோட அறிவுக்கும் சவுத் இந்தியன்ஸ் இருக்கிற அறிவுக்கும் பல வித்தியாசம் இருக்குது, அது ரொம்ப அற்புதமாக சுற்றி காமிச்சாங்க. ரயில்வே சேல் ஆகிருக்கிறது காமிச்சாங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பற்றி பேசுகிறாங்க, உண்மை. எலெக்ஷன் டைமில் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பில்லை வாபஸ் வாங்கிக்கலாம் சொல்கிறது, அது உண்மை. இதில் எங்கே தான் புண்ணுப்படுதியா? நீ என்ன குழந்தைங்கள மிரட்டுறீங்க? ஒரு வியவஸ்தை இல்லை, யாரை மிரட்டுவீங்கன்ட்டு? சின்ன குழந்தைங்க, நீங்கள் காமெடி பண்ணுறவங்கள தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையான காமெடி பண்ணுறவன் உண்மை சொல்கிறான். ஜெர்னலிஸ்டெல்லாம் இவங்களுக்காக நக்கிட்டுருக்கு உட்காந்துக்கிட்டு, கோதி மீடியாங்கிற பேரில் இந்த சொங்கி பயல்களுக்கு நக்கிட்டுருக்காங்க. இப்போது இந்த அண்ணாமலை அதில் ரொம்ப எழுதுறாரு, ஆக்ஷன் ப்ரைம் மினிஸ்டர் டீஜென்ரேட் ஆகிட்டாராம். இங்கே பாருங்கள், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, அதனால தான் நான் மோதி பேர் எடுக்கிறேன். இல்லாட்டி பசங்க இதெல்லாம் ரெகுலராக எலெக்ஷனில் பார்க்குற அனைத்து பொலிட்டிஷியன் இப்படி தான் இருக்காங்கட்டு நினச்சிருப்பாங்க. இல்லை, நீ அனைத்து பொலிட்டிஷியன் பற்றி பேசலை, நீ மோதி பற்றி தான் பேசியிருக்க. ஏன்னா உண்மை பேசியிருக்க, இல்லை உண்மை தானே? ஐயா ஜே 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 ஜே. சரி, எனிவே அண்ணாமலை, இந்த குழந்தைங்களை மிரட்டுற வேலை வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் உங்கள் சொங்கி பசங்களை வந்து அடிக்கி வாசிக்க சொல்லுங்கள். ரொம்ப ஓவராக கூறாங்க ட்விட்டர்லேயும் அதுலேயும். ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அடுத்தது வர்றது பார்ப்போம். பட் இப்போதைக்கு பொதுமக்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த பிஜேபி அரசாங்கம் குழந்தைங்களுக்கு எதிரி, விவசாய மக்களுக்கு எதிரி, சிறு வியாபாரிகளுக்கு எதிரி. யாருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க எடுத்து காட்டுங்க. ஆமாம், இவங்க ஆளுங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணியிருக்காங்க. பிஜேபியில் சேரவங்களுக்கு பணம் கும்மி கும்மி குமியுது, அதில் மாற்றம் இல்லை. அதனால தான் நிறையா பசங்க அங்கே சேர்றாங்க, அதுவும் ரொம்ப கிளியராக தெரியுது. பட் இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்து மோதி. பசங்க நிறையா விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்கிரிப்டில். சைனா கிட்டே கோலத்தனமாக, இது வரைக்கும் சைனா வார்த்தை எடுக்கலை வாயில். இவர் பிஎம் கேர் ஃபண்டு, கோவிடை மிஸ்மேனேஜ் பண்ணது, செகண்ட் வேவ் வந்தது காரணம் மோதி, பல விஷயங்களை மென்ஷன் பண்ணல. பட் கரெக்ட், சின்ன குழந்தைங்க, அவங்களால முடிஞ்சது பண்ணாங்க. அதுக்கு இப்படியா இப்படியா கதறது சேட்டுக்குட்டி? இது ஓவரா தெரில. எனிவே பார்ப்போம், இந்த மிரட்டல் எது வரைக்கும் போகுது பார்ப்போம். இது கண்டிப்பாக இதோட முடிய போகிறதில்ல. இந்த மிரட்டல் எது வரைக்கும் போகுது பார்ப்போம் நம்ம.